ஃபேன்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எல்ஜி மொபைல் ஒன்று இருக்குது. ஸோ தான் பார்த்தீங்கன்னா அந்த எல்ஜி மொபைல், இந்த எல்ஜி மொபைல் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அது என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா ஷேக்கிங் ப்ராப்ளம். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வீடியோ மோடில் போட்டுருவோம், போட்டுட்டு இப்படி எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், எடுக்கிறோம் அப்படின்ட்டுனா உள்ள ஆடுது உங்களுக்கு தெரியுதா. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஷேக்கிங் ஆகிக்கிட்டே இருக்கு அந்த, உங்களுக்கு தெரியுதா. நான் ஒன்றுமே பண்ணல, ஆடாமத்தை நான் பிடிச்சிருக்கேன், பட் என்னென்னா உள்ள கேமரா ஆடுது, வைப்ரேட் ஆகி ஆடுது. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம எப்படி சரி பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பார்த்துருக்க பிள்ளைக்கனி சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மொபைல் பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு. ஸோ ஆனால் டிஸ்பிளே பக்காவாக ஒர்க் ஆகுது, பேட்டரி வந்து சரியில்லை. ஸோ பேட்டரி மாற்றுறதும் எங்கே போய் பேட்டரி வாங்கணுன்றதை பின்னாடி நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் நம்ம அந்த ஷேக்கிங் ப்ராப்ளத்தை மட்டும் கம்மி பண்ண போகிறோம். எப்படி கம்மி பண்ண போகிறோம், இது ஓவரால் எல்லா மொபைலுக்கும் சூட் ஆகாமல் என்னன்னு தெரில, பட் நம்ம ஒர்க் பண்ணி பார்க்க போகிறோம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பேக் டோர் வந்து கழட்டிருக்கோம். ஸோ பேக் டோர் வந்து கழட்டிருக்கோம். ஒன்று இந்த ஃபோல்டபுளாக கட்டணும். ஸோ நான் கழட்டிட்டு சொல்கிறேன், ஏன்னா நான் கழட்டினேன்னா வச்சுட்டு எடுக்க முடியாது. ஏன்னா ஒரு நிமிஷம் இருங்க, எடுத்தாலும் இதில் ஸ்பேஸ் கிடையாது. ஸோ நான் கழட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேலே இருக்க ஸ்க்ரூ வந்து கழட்டிட்டோம். ஸோ இப்படி இருந்துச்சு, இதுக்கு மேலே இருக்க ஸ்க்ரூவெல்லாம் கழட்டி இந்த மாதிரி தனியாக இதை எடுத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதான் அந்த கேமரா. ஸோ இதில் எப்படி வந்து அந்த வைப்ரேஷனை குறைக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கழட்டின பின்னாடி நான் என்ன பண்ணேன்னா, இந்த இதுக்குள்ள இந்த பபுள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு சின்ன பபுள் மாதிரி, அதாவது என்ன சொல்கிறது, அந்த கேமரா இருக்கும், அந்த கேமராவை நான் அந்த லைட் அந்த இப்படி இப்படி ஆட்டி விட்டேன். உள்ளே ஆடும் பாருங்கள், தெரியுதா என்னன்னு தெரில. ஸோ இந்த மாதிரி நான் ஆட்டி விட்டேன், நாங்கிட்டும் இங்கிட்டும். ஸோ இப்படி ஆட்டி விட்டேன், ஆட்டி விட்ட பின்னாடி ஆன் பண்ணேன். நான் ஆன் பண்ணி தான் வச்சுருக்கேன் இப்போ ஆல்ரெடி. ஸோ இப்போ நல்லா தெரியும் நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், அந்த ஃபோன்லாம் ஷேக்கிங்கே கிடையாது. அது என்னன்ட்டுனா, ஒரு சில இதில் வந்து நம்ம பின்னாடி இதாகிறப்ப ஷேக்கிங் வந்து இருக்கும், அந்த கேமராலேயே தெரியும். நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, ஒரு சின்னதாக பபுள்ஸ் மாதிரி வந்து ஆட்டினேன் பார்த்தீங்களா, சும்மா லைட்டாக நம்ம கையை வச்சா அசிச்சு பார்த்தோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி அசிச்சு விட்டாலே செட் ஆகிக்கும். ஒரு சில நேரம் நீங்கள் செட் ஆகலாட்டி இந்த மாதிரி கம் எடுத்து வச்சுக்கோங்க. நான் கம் வந்து அப்ளை பண்ணல, ரொம்ப அடிச்சு நான் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி கம் யூஸ் பண்ணுங்கள், பெவிக் வீக் இந்த மாதிரி கம்மை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிடாதீங்க, ஏன்னா அது ரொம்ப கிச்சனு பிடிச்சிக்கும். இந்த மாதிரி கம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அது பேர் என்ன சொல்கிறது, எலாஸ்டிக் தம்மை வந்து கொஞ்சம் இருக்கும், அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஷேக்கிங்கும் கம்மியாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க.